பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பட்ஜெட்டை அமிர்த்கால் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா அமிர்த நேரம் அப்படின்னு பிரதமர் மோடியோட தலைமையிலான கடைசி முழுமையான பட்ஜெட் இது இந்த ஆண்டுல மாநில சட்டசபை தேர்தல்களும் அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தல்களும் வர இருக்க நிலைமையில மத்திய பட்ஜெட் வந்து பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் பினான்ஸ் மினிஸ்டரால உருவாக்கப்பட்டது இந்த நடப்பு நிதி ஆண்டுல நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஏழு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க இதுல தனிநபர் வருமான வரி தொடர்பான சில அறிவிப்புகளையும் வெளியிட்டு இருக்காங்க பழைய மற்றும் புதிய வரி முறையில இதுக்கு முன்னாடி அஞ்சு லட்சம் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப புதிய வரி முறையில ஏழு லட்சம் வரையிலான வருமானத்திற்கு வரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வருமான விதிப்பில் வாங்குபவர்களுக்கு சர்சார்ஜ் வந்து முப்பத்தி ஏழு இருந்து இருபத்தி அஞ்சு குறைக்கப்பட்டிருக்கு எந்த எந்த பொருட்கள் விலையேற போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர் பிளாட்டினம் சிகரேட் எலக்ட்ரிக் வெவிக்கல் இறக்குமதி செய்யும் கார் இறக்குமதி செய்யும் உதிரி பாகங்கள் அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் கொண்டு செய்யக்கூடிய கார்கள் எல்லாம் விலையேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமையல் அறையில யூஸ் பண்ற மின்சார சிம்னி சைக்கிள்ஸ் டாய்ஸ் இது எல்லாமே விலை ஏற போகுது அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க எந்த எந்த பொருட்கள் விலை குறையும் இந்த இந்த பட்ஜெட்ல சொல்லிருக்காங்க மொபைல்ஸ் டெலிவிஷன்ஸ் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி முதியோர்கள் பெண்கள் நலன் கவனத்துல கொண்டு சில விஷயங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னு நம்ம பாக்கலாம் விவசாயிகளுக்கு இருபது லட்சம் கோடி கடன் உதவி பெண்களுக்கு சிறப்பு சிறு சேமிப்பு திட்டம் மூத்த குடிமக்கள் சேமிப்பு வரம்பு முப்பது லட்சமா உயர்த்த போறதா சொல்லியிருக்காங்க ஒரு கோடி விவசாயிகள் விவசாயத்தில் ஈடுபடுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாடு முழுவதும் முப்பது மேம்பாட்டு திறன் மையங்கள் அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசு வளர்ப்பு திட்டத்திற்கு பத்தாயிரம் கோடி ஒதுக்க போவதாகவும் வருமான வரி படிவம் எளிமையாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா இரண்டு கோடி ரயில்வே துறையில இன்வெஸ்ட் பண்ண போறதாகவும் பிரதான் மந்திர் ஆவாஸ் யோஜனா வீடு கட்டித்தரும் திட்டத்துல எழுபத்தி கோடி ஒதுக்கீடு செய்ய போவதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி சில முக்கியமான விஷயங்களை மட்டும் சுருக்கமா சொல்லிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பிளீஸ் லைக் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்